உழைக்கும் மக்கள் வாய்மொழியாய், எளிய மனிதர்களின் எல்லலாய், முன்னோர்கள் உரைத்த மூதுரையாய், சொல்லில் கலந்த சொலவடையாய், ஆயிரம் ஆயிரம் பழமொழிகள் இந்த மண்ணில் இருக்கிறது. இந்த பழமொழி நீங்கள் அதிகம் கேட்டிடாத ஒன்றுதான், ஆனால் அனுபவித்திடாதது அல்ல. தன்னை மேன்மையானவராக காட்டிக்கொள்வதற்காக சிலர் செய்கிற கேலித்தனங்களை எண்ணி நகைப்பதுதான் இந்த பழமொழி. அறப்படி அரிசி அன்னதானம், விடிய விடிய மேலதானம். அப்படி என்றால் எதுவுமே செய்யாதது அல்ல, ஊருக்கே செய்ததாய் சொல்லி காட்டுவது. பார்த்து பார்த்து செய்தால் அது உதவி, பார்க்க வேண்டுமே என்பதற்காக செய்தால் அது விளம்பரம். கோடை வெயிலின் தாக்கம் குறைக்க, தலைவரின் ஆணைக்கு இணங்க, தாகம் தணிக்கும் தண்ணீர் பந்தல். பந்தல் இருக்கும், பானை இருக்காது. பானை இருந்தாலும் தண்ணி இருக்காது. இயற்கை பேரிடர்களில் சாதிபத வேறுபாடுகளை மறந்து உதவிக்கரம் நீட்டுகிற வேளையில் நிவாரணப் பொருட்களில் கூட தான் புன்னகைக்கிற புகைப்படத்தை அச்சிட்டு இவர்கள் வழங்குவது வறியவரினுடைய தேவையை தீர்ப்பதற்கு அல்ல, தான் செய்வதை சமூக சேவையாய் இந்த தேசத்தில் பேசுவதற்கு. கொடுத்தால் தலைவராகலாம், கொடுத்தால் புகழ் பெறலாம், கொடுத்தால் வள்ளலாகலாம். கொடுக்க வேண்டும் என்பதற்கு பின்னால் இருக்கிற உளவியல் காரணம் என்னவாக இருக்கும்? இரவா புகழை எய்த வேண்டும் என்பதுதான். காவியத்தில் கர்ணன் தொடங்கி கடையேழு வள்ளல்கள் என தமிழ்நாடு எட்டாவது வள்ளலாக ஏற்றுக்கொண்ட எம்ஜிஆர் வரை எல்லோருமே கொடுத்ததனால் புகழடைந்தவர்கள், கொடுத்தேன் கொடுத்தேன்னு சொன்னதனால புகழடைந்தவர்கள் இல்லை. தனக்கு கல்வி மறுக்கப்பட்ட இந்த தேசத்தில் இந்த சமூகம் கல்வி அறிவு பெற வேண்டும் என்பதற்காக கூடையில் ஆரஞ்சு பழம் விற்கிற ஹஜப்பா என்கிற நபர் கர்நாடகத்திலே ஒரு பள்ளிக்கூடம் கட்டியிருக்கிறார் என்கிற தகவல் அறிந்து இந்தியாவினுடைய உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது அவரை தேடி வருகிறது. இன்றைக்கு கூட கோவையில் தள்ளாத வயதிலும் ஏழைகள் பசிப்பினி ஆறிட வேண்டும் என்பதற்காக ஒரு ரூபாய்க்கு இட்டலியை வழங்குகிற கமலாத்தாளினுடைய சேவையை அறிந்து துணை குடியரசுத் தலைவர் தொலைபேசியில் அழைத்து வாழ்த்துக்களை பதிவு செய்கிறார். கேரளாவில் நிர்வின் என்கிற குழந்தையினுடைய உயிரை பாதுகாப்பதற்காக முன்பின் முகம் தெரியாத நபர் 11 கோடி ரூபாயை வழங்கியிருக்கிறார். அப்படி என்றால் என்ன பொருள்? கொடையின் சிறப்பு பெறுபவன் சொல்வதில் தான் இருக்கிறது, கொடுப்பவன் சொல்வதில் இல்லை. வாடிய வயிறை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்ன வள்ளலாருடைய தேசத்தில், தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் அந்த ஜகத்தினை அழித்திருவான் சொன்ன பாரதி வாழ்ந்த இந்த தேசத்தில், சாலை முனைகளில் இருக்கிற வறியவர்களுக்கு உணவு பொட்டலத்தை வழங்கிவிட்டு அதை காணொளி எடுத்து வலைதளங்களில் பகிர்ந்து பெருமைப்படுபவர்களே, நீங்கள் இதற்காகத்தான் அவனுக்கு உணவு வழங்கி இருக்கிறீர்கள் என்பதனை தெரிந்தால் உங்கள் உணவை அவன் ஏற்பானா? சக மனிதனுடைய ஏழ்மையை, வறுமையை, இயலாமையை பயன்படுத்தித்தான் நீங்கள் இந்த புகழை பெற வேண்டுமா? எண்ணி பாருங்கள் தோழர்களே, பெறுபவன் சிரித்தால் அது அன்பின் மொழி, கொடுப்பவன் மட்டும் சிரித்தால் உங்களுக்குத்தான் இந்த பழமொழி. நன்றி.